காஸ் பேக் டு அவர் தமிழ்நாடு ஸ்பெஷல். இன்னைக்கு புகையிலை ஒழிப்பு தினங்கள். வருட வருடம் நம்மளுடைய உலக சுகாதார நிறுவனம் இந்த புகையிலை ஒழிப்பு தினத்தை ஒரு நோக்கத்தோடு கொண்டாடிட்டு வராங்க. எப்படியாவது இந்த புகையிலை பயன்படுத்துகிறோட எண்ணிக்கையை குறைக்கணும், புகையிலைனால ஏற்படும் உயிரிழப்பை குறைக்கணும்னு வருட வருடம் இந்த புகையிலை ஒழிப்பு தினத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிப்பரோட புகையிலை பெட்டியில் இந்த புகையிலை உடலுக்கு தீங்கானது, ஒரு மூவி பார்க்கும்போது மூவி வர்றதுக்கு முன்னாடி புகையிலை பிடிப்பது உடலுக்கு தீங்கானது, மதுங்கிறது உடலுக்கு தீங்கானது, இப்படி பல விளம்பரங்களை மக்களிடையே கொண்டு சென்றாலும் இந்த புகைப்பிடிப்பின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகுது. கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 8 பில்லியனுக்கு அதிகமான மக்கள் இந்த புகையிலினால பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதுல 7 பில்லியனுக்கு அதிகமான மக்கள் வருடம் வருடம் இந்த புகையிலினால உயிரிழக்கிறாங்க. முக்கியமா எந்த தப்புமே செய்யாத புகையே பிடிக்காத 1.2 மில்லியன் மக்கள் இந்த புகையிலினால உயிரிழக்கிறாங்க. புரியலையாங்க, நம்ம ஃப்ரெண்டு புகைப்பிடிக்கிறாரு, அவர் பக்கத்துல அவரோட ஃப்ரெண்டு புகையை பிடிக்க மாட்டார், தினமும் அவரு கூட போறாரு, அந்த புகையை இவர் சுவாசிக்கிறதுனால புகைப்பிடிக்காத எந்த நபரும் புகையிலைனால உயிரிழக்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்படி இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு 1.2 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. புகைப்பிடிக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்டு புகைப்பிடிக்கிறவங்க, ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்படிதான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்குமேன்ட்டு சில யங் பீப்புள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. அதுவே கொஞ்சம் காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிடுங்க, புகைப்பிடிக்காத ஒரு நாள் கூட உங்களால் இருக்க முடியலைங்க. புகைப்பிடிப்பதில் சில பேர் எப்படி புகையிலேருந்து வெளிவரணும்னு ட்ரை பண்ணுவீங்க, ஸோ இன்றைக்கி நம்ம புகையை பிடிக்காத இருக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் முடியாதுங்க. கண்டிப்பாக புகை பிடிச்சா தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. ஸோ எப்படி புகையிலேருந்து வெளிவரணும், நீங்கள் சில மாத்திரை மருந்துகளை எடுத்தாலும் மனதளவிலும் உடலளவிலும் சில மாற்றங்களை கொண்டு வரும் பட்சத்தில் இந்த புகையிலிருந்து கண்டிப்பாக வெளிவர முடியுங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் மருத்துவரை சந்திங்க. நான் இப்படி பல வருடங்களாக புகைப்பிடிக்கிறேன், புகையிலிருந்து வெளிவரணும், ஏதாவது சில அறிவுரைகளை சொல்லுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் புகையிலிருந்து வெளிவரதுக்கான அறிவுரைகளை சொல்லுவாங்க, அதன்படி நீங்கள் நடந்தால் கண்டிப்பாக புகையிலிருந்து வெளிவர முடியுங்க. ஸோ நம்ம வாழ்வது ஒரு வாழ்க்கைங்க, ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்ம குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து கழிக்கலாமே. இந்த புகையிலனால நம்ம உயிரிழக்க தேவையில்லைங்க. இந்த புகைப்பிடிப்பதுனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ நம்ம ரொம்ப நாள் நலமுடன் இருக்கணும்னா இந்த மது புகையிலைங்கிற சில பழக்கத்திலிருந்து வெளிவந்தால் மட்டுமே நம்ம ரொம்ப நாட்கள் நலமுடனும் பலமாகவும் இருக்கலாங்க. நான் புகைப்பிடிப்பதில் நான் ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேன், என்னால் வெளிவரவே முடியலனா நீங்கள் உடனடியாக நீங்கள் டப்புன்னு விட தேவைங்க. ஒரு நாளைக்கு 10 புகையிலை பிடிப்பீங்களா, 2 புகையிலையாக குறைங்க, அடுத்தது கொஞ்ச நாள் 1 குறைங்க, அடுத்தது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் மருத்துவர் சொல்லும் அறிவுரைகளை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இப்படி சில அறிவுரைகளை ஃபாலோ பண்ணாலே போதுங்க, கண்டிப்பாக அந்த புகையிலிருந்து வெளிவர முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த புகைப்பிடிப்பின் எண்ணிக்கை யங் பீப்புள் சொல்லுவோம், யங் பீப்புள் தான் பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த வருடம் உலக சுகாதார நிறுவனம் இந்த யங் பீப்புளை இந்த புகையிலை யூஸ் பண்ணுறதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னு ஒரு நோக்கத்தோட இந்த வேர்ல்டு நோ டொபாக்கோ டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதாவது புகையிலை ஒழிப்பு தினத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த புகையிலை ஒழிப்பு தினத்தில் ஒரே ஒரு உறுதிமொழி மட்டுமே இருக்குங்க, நான் புகையிலை அடிக்ட் ஆனால் கண்டிப்பாக நான் அடுத்த வருடம் இந்த புகையிலையை நான் தொடவே மாட்டேன், அதிலிருந்து நான் வெளிவரவன் ஒரு வைராக்கியமோடு செயல்படுங்க. கண்டிப்பாக அந்த புகையிலேருந்து வெளிவர முடியுங்க, தேவையில்லாத நோய்களை நம்ம உடலை ஏற்படுத்திக்க தேவை. ஸோ உங்களுக்கு இது போன்ற ஹெல்த் ரிலேட்டட் வீடியோக்களை வழங்க நாங்கள் தயாராக இருக்கோம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம். புகையிலிருந்து வெளிவருங்க என்ற நம்பிக்கையோடு நான் அந்த வீடியோவில் இருந்து